நண்பர் அண்ணாமலைக்கு அரசியல் பெரிய தாக்கம் எதுவும் இல்லை. அந்த பின்புலத்தில் அவர் வரவில்லை. தமிழ்நாட்டில் ஒருபோதும் இன்னொரு ஏக்நாத் சிண்டேவை உருவாக்க முடியாது. அதற்காக அது எந்த கட்சியில் இருந்தும் அவர் எடுக்க முடியாது. தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை கலைப்பதற்கு எடுக்க கணக்கு போட்டால் அது பலிக்காது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அருமை சகோதரர் ஸ்டாலின் அவர்கள் 5 ஆண்டுகள் முதலமைச்சராக நிறைவு செய்வார். அதற்கு பிறகும் பாஜகவுடைய கனவு தமிழ்நாட்டில் பலிக்காது என்பதை நான் திட்டவட்டமாக சொல்ல விரும்புகிறேன். கூட்டணி இல்லாமல் எந்த கட்சியும் ஆட்சியில் வர முடியாது என்பது நிதர்சனமான உண்மை. ஆகவே கூட்டணி கட்சிகளோடு இணைந்து பணியாற்றுவது எங்களுக்கு பிடித்தமான செய்தி, அதை நாங்கள் பண்ணுகிறோம். ஆனால் அவர்கள் ஏன் தனித்து நிற்க வேண்டியதானே? ஏன் அதிமுக கூட்டணி இருக்கிறார்கள்? அவர் தனித்து நிற்கிறார், தயாராக இருக்காரா? தமிழ்நாட்டில் இல்லை இந்தியா முழுக்க தயாராக இருக்கிறா? இல்லையே. அதுபோல் இதுபோல் பேச்சுகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று மட்டும் சொல்கிறேன், காங்கிரஸ் கட்சி எங்கே இருந்தாலும் நம்பிக்கையான கட்சி. காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி மிகச்சிறந்த கூட்டணி. எங்கள் கூட்டணி தலைவர் அருமை சகோதரர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் நல்லாட்சியை வழங்கி கொண்டிருக்கிறார். இந்த கூட்டணிக்கு நாங்கள் பக்கபலமாக இருப்போம், ஆதரவாக இருப்போம். இது எங்களுடைய கடமை. அவர்கள் எங்களுக்கும் நாங்கள் அவர்களுக்கும் ஒத்துழைப்பது அரசியல் ரீதியாக எங்களுக்கு பிணைப்பு. இது நீண்ட நாள் கூட்டணி வைத்திருக்கிறோம். இந்த கூட்டணியை கலைப்பதற்கு அவர் சதி செய்ய முயற்சிக்கிறார். அந்த சதி வழியில் காங்கிரஸ் ஒருபோதும் வீழாது.